அடுத்து எக்ஸசைஸ் 4.5 क्वेश्चन நம்பர் 1 இது வந்து ஈக்குவல் டு 0 னு இருக்கு அதாவது இந்த இடத்துல f(x) ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனா நம்ம cf மட்டும் கண்டுபிடிச்சா போதும் cf 1 நோ பர்டிகுலர் இன்டர்வல் பர்டிகுலர் இன்டர்வல் தேவை இல்லை கண்டுபிடிக்கவும் முடியாது ஸோ தட் இங்கே நம்ம என்ன இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் ஈக்குவேஷன் எம் ஸ்கொயர் மைனஸ் சிஸ்டம் பிளஸ் 8 ஈக்குவல் டு 0 ஸோ மல்டிப்ளை பண்ணால் இங்கே 4 2 8 ஸோ எம் மைனஸ் 4 2 8 ஸோ எம் மைனஸ் 4 தென் எம் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 ஸோ எம் ஈக்குவல் டு 4 தென் எம் ஈக்குவல் டு 2 ஸோ ரூட் ஆர் டிஸ்டி எம் ஒன் நாட் ஈக்குவல் டு எம் 2 ஸோ டிஸ்டி ரூட் வெவ்வேறான ரூட் வந்தது அப்படின்னா நம்ம சிஎஃப் ஃபார்முலா ஏ இ பவர் எம்என்ஏ டென் பிளஸ் பி பி இ பவர் எம் டூ எஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் எம்என்ஏ 4 எஸ் டென் பி இ பவர் 2 எஸ் ஸோ திஸ் இஸ் சிஎஃப் அடுத்தது இதுக்கு அப்படிதான் ஆக்சுவலி ஈக்குவேஷன் ஜெனரல் சொல்யூஷன் எழுதுங்க தேர்ஃபோர் ஜெனரல் சொல்யூஷன் போட்டு y ஈக்குவல் டு சிஎம் இதை எடுத்து இந்த இடத்துல அப்படியே எம் ஸ்கொயர் மைனஸ் 4m பிளஸ் 4 ஈக்குவல் டு 0 ஸோ தட் எம் மைனஸ் 2 எம் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 தட்போர் எம் ஈக்குவல் டு 2 12 தட்போர் ஈக்குவல் டு ஈக்குவல் ரூட் ஈக்குவல் ரூட்னா என்ன எம் ஒன் ஈக்குவல் டு எம் த்ரீ தான் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இதுன்னா சிஎஃப் ஈக்குவல் டு ஏஏ பிளஸ் பி இ பவர் எம் எஸ் இது வந்து ஃபார்முலா ஸோ ஈக்குவல் டு ஏஏ பிளஸ் பி இ பவர் எம் என்ன 2 எஸ் இஸ் 2 எஸ் தட்ஃபோர் ஜெனரல் சொல்யூஷன் ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் கண்டிப்பாக இந்த பிஏஏ அப்படிங்கிறது வராது அப்படி ஏன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு 0ன்றதுனால வராது ஸோ ஈக்குவல் டு ஏஎஸ் பிளஸ் த்ரீ பவர் 2 எஸ்